பிரைஸ்தலால் என் அன்பு இன்டர்மீடியட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சிஎஸ்ஐ சென்னை டைசிஸ் அண்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் பொன்னேரி ஆன்லைன் சண்டே கிளாஸுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லணும் வசனம் சொல்கிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறது நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அவருக்குள் கனி கொடுக்க வேண்டும் தினமும் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் நம்மை சுற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கணும் பொன்னேரிக்காக ஜெபிக்கணும் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் நமது திருச்சபைக்காகவும் கிராம சபைகளுக்காகவும் ஜெபிக்கணும் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போறாங்க நாம் அதற்கு ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இருக்கணும் ஓகேவா இப்போது நாம் இடைநிலை பன்னிரெண்டாம் பாடம் மூலமாக ஏசப்பா நம்மோடு பேச ஜெபி ஜெபம் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளை காண திருவி செய்தேன் நன்றி இப்போது நாங்கள் இடைநிலை இயேசுவுடன் நட பன்னெண்டாம் பாடம் தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க இந்த பாடம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க உமக்கு பிரியமான வழிகளில் நடக்கவும் உமக்கு சாட்சியாக வாழவும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தவும் கிருபை செய்யுங்க இந்த ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் மனப்பாட வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிலை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஹலோ பிள்ளைங்களா ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம இப்போது ஒரு பாட்டு பாடலாமா எல்லாரும் உற்சாகமாக பாட்டை நம்ம என்ன செய்யலாம் சேர்ந்து பாடலாம் ஓகே பிள்ளைங்களா பிள்ளைங்களா பாட்டு வசனெல்லாம் நன்றாக படிச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷத்தை தேவன் நமக்கு காண கிருபை செய்தார் தினந்தோறும் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்கிறீங்களா ஆன்லைனில் லெசன்லாம் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க சீக்கிரமாக ஸ்கூல் திறக்கப்படணுன்னு நீங்கள் என்ன செய்ங்க ஜெபிக்கணும் அப் உங்களுடைய ஜபத்தை எசப்பாக கேட்டு சீக்கிரமாக ஸ்கூல் திறக்கிறதுக்கு என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க ஓகே அப்பிள்ளைங்களா இன்றைக்கு நம்ம சண்டே கிளாஸ் லெசன் டுவெல் என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் தலைப்பு காட்டி கொடுத்தலும் மருதளித்தலும் தலைப்பு காட்டி கொடுத்தலும் மருதளித்தலும் மற்றேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தொன்று வசனம் முதல் முப்பத்தி அஞ்சாம் வசனம் வரை மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை அதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒம்போதாம் வசனம் முதல் எழுபத்தி அஞ்சாம் வசனம் வரை மற்றும் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி நாலாம் வசனம் வரை அதே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் முதல் அறுபத்தி ரெண்டாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் யூதாசுடைய காட்டி கொடுத்தல் நிகழ்ச்சிகளும் பேதருடைய மறுதளிப்பை பற்றி இதில் என்ன செய்யப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது உலகத்திலேயே எவரால ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலை தான் யூதாசுடைய முத்தமும் பேதருடைய மறுதளிப்பும் ஏசப்பாவை கூடவே இருந்த சீடர்கள் தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க காட்டி கொடுத்துட்டாங்க இயேசுவை இயேசுவை தெரியவே தெரியாதுன்னு என்ன செய்யவும் செஞ்சாங்க மறுதளிக்கவும் செஞ்சாங்க இந்த வேதனை சிலுவையினுடைய வேதனை காட்டிலும் தன் தன் நண்புடைய நன் தன்னுடைய நண்பர்களால் காட்டி கொடுக்கப்படுவது மிகவும் கொடுமையான ஒன்றாக என்ன செய்யப்படுது கருதப்படுது யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு ரெண்டு முக்கிய காரணம் ஒன்று இதன் வழியாக இயேசு என்ன செய்ய வேண்டும் சிலுவையை சந்திக்க வேண்டும் மற்றொன்று இயேசு செயல்பட வேண்டும் இந்த ரெண்டும் தான் முக்கிய காரணமாக என்ன செய்திருக்கலாம் அமைந்திருக்கலாம் யூதர்கள் வந்து இந்த முத்தங்களை அன்புக்கும் ஆதரவுக்கும் வாழ்த்துக்கும் தான் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க ஆனால் இதை ஒரு காட்டி கொடுக்கும் நிகழ்வுக்கு இந்த முத்தத்தை பயன்படுத்துவது ஒரு துரோக செயல்களில் ஒன்றாக என்ன செய்து அமைது இது சிலுவையில் உள்ள ஆணியினுடைய கூர்முனையை விட இந்த யூதாசினுடைய முத்தம் என்னது மிகவும் கூர்மையானது அடுத்தபடியாக பேதருடைய மறுதளிப்பு வந்து பிரதான அவ யூதாசுடைய முத்தத்தை காட்டிலும் அதிகப்படியான ஒரு காயத்தை என்ன செய்து ஏசப்பாவுக்கு ஏற்படுத்துது பேதுரு ஒரு சனகரிப்புடைய சங்கத்தினரிடமோ அல்லது அங்குள்ள ஒரு பெரிய அதிகாரியிடமோ தன்னை மறுதளிச்சிருந்தாருன்னா அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அங்கு பணி செய்கிற ஒரு பணி பெண்ணிட்ட போய் அந்த கலியிலே களிலேயன உனோடு இருந்தவன் தானான்னு கேட்கும்போது அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது அது மிகவும் கொடுமையான ஒன்றாக காணப்படுது இயேசுவின் நண்பர்களாக இருந்த சீடர்களே காட்டி கொடுக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்ன செய் என்ன செய்ய என்ன செய்து விட்டார்கள் தொடங்கி விட்டார்கள் நெக்ஸ்ட்டு யூதாஸை பற்றி நம்ம பார்க்கும்போது யூதாஸ் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பனிரெண்டு சீசர்களில் ஒருவர் தான் யார் யூதாசு இயேசுவோடு கூட வாழ்ந்து வந்தவங்க இயேசுவின் பின்னாடியே என்ன செஞ்சவங்க செஞ்ச சென்றவர்கள் இவங்க ஒரு நற்செய்தி தான் என்ன செஞ்சாங்க செயல்பட்டாங்க அநேக வியாதியஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க சுகமாக்கினாங்க பிசாசுகளை துரத்துனாங்க இப்படி சகல அதிகாரங்களை தான் என்ன செஞ்சாங்க காணப்பட்டாங்க ஆனால் அவனிடம் இருந்த பெலவீனம் கத்திர காட்டு கொடுக்கும்படியாக என்ன செய்யப்பட்டது செயல்பட்டது யாரும் முன்வராத நிலையினோ இவர் தானாக முன்வந்து அங் அங்குள்ள ஆசாரியர்கள்லாம் அணுகி பேரம் பேசி திட்டம் வகுத்து தான் காட்டி கொடுப்பதற்கான அடையாளத்தையும் அறிவித்தார் இது வந்து ஒரு நய வஞ்சகத்தினுடைய உச்சகட்டமாக இந்த முத்தம் முத்தத்தினால் காட்டி கொடுக்கறது என்ன செய்து அமையுது யூதாஸ் காரியத்து நல்லவராக நடித்து கொண்டு இயேசுவை என்ன செய்கிறார் முப்பது வெள்ளிக்காசுக்கு என்ன செய்கிறாரு காட்டி கொடுத்தாரு இது இயேசுவை காட்டி கொடுக்கும்போது கூட காட்டி கொடுக்குறக்கு எல்லா அப்புறம் சிநேகிதனே என்று அன்போடு யாரை அழைச்சார் யூதாஸ் காரியத்தை ஏசு என்ன செய்கிறாரு அழைத்து யூதாஸே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறா என்று இயேசு கேட்டபோது கூட அவன் மனசில் கொஞ்சம் கூட பின் வாங்கணுங்கிற எண்ணமே என்ன செய்யல வரலை எப்படியும் ஏசப்பா நம்ம காட்டி கொடுத்தாலும் தப்பித்து கொள்வாருங்கிற எண்ணம் அவருடைய மனதில் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதன் வழியாக என்ன செய்தார் மரண தண்டனையே அடைய வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது ஆனா இப்படிப்பட்ட மரண தண்டனை அடைய போறார்னு தெரிஞ்சதும் அவர் மிகவும் என்ன செஞ்சாரு மனம் வருந்தினார் ஆனால் மனம் வருந்தி ஏசியுடன் போய் என்ன செஞ்சிருக்கலாம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனால் என்ன செய்யல அவர் மன்னிப்பு கேட்கவில்லை தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக தவறான முடிவேன்னு செஞ்சுக்கிட்டாரு மேற்கொண்டாரு இந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னு நான் பாவம் செஞ்சுட்டேனே பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொன்னு தன்னைத்தானே மாய்த்து கொண்டாரு அடுத்தபடியாக நம்ம பேதுருவை பற்றி பார்க்கும்போது பேதுருவிடம் ஏசப்பா முதல் முதலாக கூறியது என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஏசப்பா முதல் முதல்ல கூறினார் அதே இது லாஸ்டாக கூறினதும் நீ என்னை பின்பற்றுவா அப்படின்னும் கூறினார் ஆனால் ஏசு சொல்வதை எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் பேதுரு என்ன செஞ்சார் கீழ்ப்படிந்தார் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தவர் தான் யார் பேதிரு நீர் ஜீவனில் தேவனாய் கிறிஸ்து என்ன என்ன செஞ்சார் அறிக்கை இட்டார் அப்படி அது மட்டும் இல்லாமல் கடல் மேலே நடந்த சீடர்களில் ஒருவர் தான் யார் பேதுரு அதே இயேசப்பா தான் அவரை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றும் பேதுரு பார்த்து கூறிய போது கூட அவர் இயேசு விட்டு பின்வாங்காமல் இயேசுவுக்கு பின்னாடியே கடந்து சென்றவர் யார் பேதுரு இயேசுவுக்காக மல்கூஸ் என்பவருடைய காதை கூட என்ன செஞ்சார் வாழால் வெட்டிய போதும் இயேசுனுடைய சொல்லிற்கு கீழ்ப்படிந்து அந்த வாழை உரையிலே என்ன செஞ்சாரு தூக்கி போட்டார் மருதளித்த பேதுருவோ மனம் திரும்பி தொடர்ந்து சீடர்களோடு சேர்ந்து கொண்டாரு பிற்காலத்தில் அநேகர ரச்சிப்புகளை என்ன செஞ்சாரு வழி ஆனா ஆனால் பேதருடைய பலவீனம் என்னன்னா அவரை மருதளிச்சது உலகம் தோண்டியது முதல்ல இதுவரையிலும் காட்டி கொடுப்பது தொண்டு தொட்டு நடந்து வருகிற ஒரு செயலாக தான் என்ன செய்து காணப்படுது இன்றைய சமுதாயங்களும் பிற சமுதாயங்களை காட்டி கொடுப்பு காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் என்ன செய்து அமையுது சில சமயங்களில் நாமும் யூதாசை போல் என்ன செய்வோம் சோதனைகளில் விழுவது உண்டு தாவிது இச்சையில் விழுந்ததும் சாத்தானால் ஏவப்பட்ட போதும் மக்களை தொகையிட்டது அது வந்து இயேசு மறுதளித்தலும் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன செய்து அமையுது சோதனையில் விழுந்தவர்கள் தாவிதையும் பேரலையும் போண்டு அங்கே பாவங்களை உணர்ந்து மனங்கசந்து பாவத்தை அறுக்கிட்டு கடவுள்னா என்ன செய்யணும் மனம் திரும்பணும் ஆனால் யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சார் அப்படி வரவில்லை அன்பின் கடவுள் மீண்டும் என்ன செய்வார் நம்மளை மனம் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்வார் பாவத்தில் விழாதபடி நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருக்கணும் தவறுக்கு பரிகாரம் செய்வதாக எண்ணி தன்னைத்தானே என்ன செய்யக்கூடாது மாய்த்து கொள்ளக்கூடாது கூடாது யூதாசை போல் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது பேதுருவை போல் நம்ம மனங்கசந்து இயேசுவை நோக்கி என்ன செய்ய வேண்டும் ஓடி வர வேண்டும் இன்றைய பிள்ளைகளாகி நீங்கள் மற்றவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான நீங்கள் என்ன செய்யணும் காணப்படணும் எந்த சூழ்நிலையிலும் பிறரை காட்டி கொடுக்கவோ அழிக்கவோ கூடாது நீதியோடும் நியாயத்தோடு நம்ம என்ன செய்யணும் செயல்படணும் பிள்ளைகளே நீங்கள் வந்து பெற்றோர்கள் உங்களை கடிந்து கொள்ளும்போது நீங்கள் தவறான முடிவை என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டோடைய பாதபடியில் மனம் கசந்து அதற்கான பாவத்தை அறுக்கிட்டு ஜெபித்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும் மனம் திரும்பணும் உங்களோடு உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன எல்லாரிடமும் நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக என்ன செய்யணும் காணப்படணும் ஓகேயா பிள்ளைங்களா இப்படி காணப்படணும் அப்படிங்கிற காண்டி நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன செய்ய போகிறீங்க ஜபிக்க போகிறீங்க ஜபம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளில் கற்றுக்கொண்ட வேத பகுதி மூலம் எங்களோடு பேசுனீங்களே நன்றி இயேசப்பா நாங்கள் பாவம் செய்தாலும் அதிலேருந்து மனம் திரும்பி உண்மோடு வாழ்வதற்கான கிருதையை கொடுத்து கொடுக்குறீங்களே அதற்காக நன்றி ஏசப்பா நாங்கள் உடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தினந்தோறும் நாங்கள் ஆன்லைன் மூலமாக படிக்கிற எங்கள் ஸ்கூல் பாடங்களை நீ இங்கே புரிந்து படிப்பதற்கு நீரே உதவி செய்ய யேசப்பா சீக்கிரமாக எங்கள் ஸ்கூல்கள்லாம் திறக்கவும் இந்த கொள்ளை நோயானது முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்படவும் முடத்தில் நாங்கள் மண்டாடி ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Thank you.